ஹாய் கைஸ் நான் உங்கள் ஃப்ரீ கைஸ் கேமிங் கிரான்ஸ் நம்ப பிடிச்ச இந்த லைக் பண்ணுங்க சட்டனு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சாப்பிட்டுங்க அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்பட்டன் நல்லா படிச்சு கைஸ் அப்போ தான் வீடியோப்பட்ட நோட்டிகேஷன் வரும் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அவங்க பிட் டைம் டவுன்லோட் பண்ணுறது எப்படி அப்புறமேட்டுக்கு வந்து பிடிமில் வந்து ஃப்ரீ ப்ரீமியம் பஸ் போடுறது எப்படி அப்படின்றத பற்றி அந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஓகே கைஸ் பார்ப்போம் இவர் பார்த்தீங்களா அடிச்சு தமிசம் பண்ணிட்டு இருக்காரு இருந்தாலும் பரவாயில்ல இன்னும் மூணே மூணு காயின்ஸ் தான் இருக்குது எப்படி அடிக்கிறாரு அப்படின்னு பார்ப்பாங்க கைஸ் இங்கே பார்த்தீங்களா கட் அடிக்கிறாரு சூப்பராக எனக்கு ஒரு காயின் போட்டு கொடுத்துறாரு தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ ப்ரோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டே தான் இருக்குது ஒன்று நடுவில் இருக்குது ஒன்று வந்து ஈஸியாக அடிச்சிடலாம் இதை நடுவில் இருக்க கையை எப்படி அடிக்கிறாரு அப்படின்னு பார்ப்போம் கைஸ் பார்ப்போம் இங்கே பாருங்க என்னென்னமோ ட்ரை பண்ணுறாரு இவரு எப்படி எப்படியோ ட்ரை பண்ணுறாரு ஆனால் இருந்தாலும் லாஸ்ட்டு காயின் அடிக்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டு தான் அடித்து முடித்தோடனே இந்த இது வந்து மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத சொல்கிறேன் ஓ மை காட் சூப்பராக அடிச்சிட்டாரு இருந்தாலும் பரவாயில்ல லைட்டாக கலைஞ்சிருந்தாலும் நம்ம காப்பாச்சுருந்துருப்பார் பட் இருந்தாலும் கலையில் ஆனால் இதையும் எப்படியாவது அடிக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுவார் கண்டிப்பாக பார்ப்போம் கைஸ் எப்படி ட்ரை பண்ணுறாரு அப்படின்ட்டு இங்கே பாருங்க கைஸ் ஸ்ட்ரைட்டாக அடிக்கிறாரு மேலே அடித்து கீழே அடித்து அங்கே போய் பின்னாடி குழியை உழுவு போது நான் நினைக்கிறேன் நினைக்கமா அப்படி தான் அடிக்கப் போகிறாரு ட்ரை பண்ணுறாரு கீழே அடித்து மேலே அடித்து ஓ காட் இங்கே பார்த்தீங்களா பவரான ஸ்ட்ரைக்கர் இன்னும் கொஞ்சம் இருந்திருந்து அப்படின்னா ஈஸியாக அடிச்சுருந்துருப்பார் ஓகே கைஸ் பரவாயில்ல அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்ம ஒரு கையினை அடிச்சுட்டு எப்படி வந்து பிடைம் டவுன்லோட் பண்ணுறது அதுக்கப்புறமேட்டுக்கு பிட்டம் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணுறது எப்படி அப்படின்றத பற்றி பார்க்கலாம் ஃப்ரீ ப்ரீமியம் கைஸ் எப்படி அப்படின்றத நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கே புரிஞ்சிடும் ஓகே கைஸ் பார்ப்போம் இங்கே பார்த்திங்களா ஒரு கைனே அடிக்கும்போது கொஞ்சம் பார்த்து பொறுமையாகவே அடிங்க தப்பே கிடையாது நம்ம பி டைம் யூஸ் பண்ணாலும் தவறுதல் நடக்க தான் செய்யுது என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்பையும் வந்து பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்கள் இந்த மாதிரி லாஸ்ட்டாக ஒரு கைன் மாட்டிக்குச்சு அப்படின்னா கொஞ்சம் சிரமம்தான் அதனால தான் சொல்கிறது விளையாட விளையாட ப்ளே பண்ண பிளே பண்ண அப்படியே கலச்சிருங்க கலச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறது ஓகே கைஸ் இது அடிக்கும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதாக தான் இருக்கும் அடித்து முடிச்சதுக்கப்புறம் பின்னாடி இருக்கிற ரிபேஸில் காயின் உழுந்துடும் அப்படின்ட்டு கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது இருந்தாலும் உழுவுதான் நல்ல வேலை இன்னும் கொஞ்சம் தள்ளி வச்சு அடிச்சிருந்தோம் அப்படின்னா அவர் காயின் விழுந்து அவர் வின் பண்ணிட்டு போயிருவார் நமக்கு ஒன்றும் கிடைக்காது ஓகே கைஸ் இதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்ட்டு பாருங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இதுதான் கைஸ் போட்டிருக்கேன் இங்கே பாருங்கள் அறுபத்தி நாலு இருக்குது அதுக்கப்புறமேட்டுக்கு முப்பத்தி ரெண்டு அறுபத்தி நாலு ரெண்டுமே இருக்குது எதுவும் உங்கள் செல்லுக்கு சப்போர்ட் ஆகும் அப்படின்னு டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு அறுபத்தி பத்து நாள் டவுன்லோட் பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஆகல அப்படின்னா ரெண்டு டவுன்லோட் பண்ணுங்கள் அறுபத்தினாலே பாதிப்பதுக்கு சப்போர்ட் ஆகும் அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன் பண்ணிட்டேங்க நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன் ஆல்ரெடி அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா பிட் டைம்க்குள்ள போங்க பிட் டைம்க்குள்ளே போயிட்டு என்ன பண்ணுறது அப்படின்றத கண்டிப்பாக பாருங்கள் நான் சொல்கிறேன் இப்படி வருது இந்த ஆப் ஒன்று ஏற்றணும் இந்த ஆப் ஏற்றுறது எப்படின்னு சொல்கிறேன் அதுவும் வந்து டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்குது ட்ரோல் பண்ணிட்டே மேலே போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும் ஃபேஸ்புக் லாகிங் கேட்கும் கண்டிப்பாக ஃபேஸ்புக் லாகிங் கொடுத்தீங்க அப்படின்னா ஆகி ஸ்ட்ரைட்டாக போயிடும் உங்களுக்கு உள்ள ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை இல்லை கெஸ்ட்டு தான் வருது ப்ரோ அப்படின்னா கெஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு செட்டிங்ஸில் போயிட்டு ஃபேஸ்புக்கு கொடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு அந்த இது வந்து ஈஸியான டைப்பாக தான் இருக்கும் ஓகே கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளே பண்ண போகிறோம் எப்படி ப்ளே பண்ணுறோம் அப்படிங்கிறத பாருங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நூறு கே மேட்ச்சே போடலாம் அதிகமாக வேணாம் ஆஹா வெளியே வந்துடலாம் கை சிறுங்க நூறு கே மேட்ச் இப்போ போடுறோம் நமக்கு தான் ஸ்ட்ரைக்கர் தருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் பாப்பா கொடுக்குறாங்களா இல்லையா அப்படின்ட்டு ஓகே காய் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம எழுபத்தெட்டு லெவலில் இருக்கோம் அறுபத்தெட்டாவது லெவலில் வந்திருக்காரு வா வேறு லெவலில் இருக்கார் ஓகே ஓகேக்காஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டைகர் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா மூணு குறி தான் காட்டுது நீங்கள் பார்த்துருப்பீங்க அதே பெட்டிஎம் ஃப்ரீ போட்டிங்கன்னா இங்கே எத்தனை காட்டும் அப்படின்றத நான் கண்டிப்பாக அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதையும் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அது எப்படி விளையாடுறது அப்படின்றத கண்டிப்பாக சொல்கிறேன் பாருங்கள் ஓகே கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காயினையும் அடிக்கிறோம் பட் இருந்தாலும் ஃபவுல் விழுந்துருச்சு நமக்குனே வந்து ஃபவுல் உழுகும் ஸ்ட்ரைட்டாக இங்கே பார்த்திங்களா இந்த அடிக்கும் அடிக்கும்போது குறி எங்கே காட்டுது ஆனால் ஃபவுல் விழுது பார்த்தீங்களா ஆனால் வேகம் பற்றலை இன்னும் கொஞ்சம் வேகமாக அடிச்சிருந்தோம் அப்படின்னா கரெக்டாக இருந்திருக்கும் ஓகே கைஸ் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா காயினும் அங்கேயும் இங்கேயும் மாட்டிக்கிட்டு நின்றுச்சு அதனால் நம்ம வந்து ஈஸியாக அடிச்சு வின் பண்ணிடலாம் கைஸ் இந்த மேட்ச் இதுக்கு மேலே ஊட்ட போகிறதா இல்லை நமக்கு ஸ்ட்ரைக்கர் வந்துருச்சு இப்போ வந்து அடித்து தும்சம் பண்ணிக்கிட்டே போய்கிட்டே இருக்கலாம் ஓகே கைஸ் இங்கே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காயினையும் வந்து கொஞ்சம் பார்த்து நிதானமாகவே அடிங்க தப்பே கிடையாது ஆனால் விட்டுட்டோம் அப்படின்னா இங்கே நமக்கு தான் சிரமம் அவங்க வந்து ஈஸியாக இது பண்ணிட்டு போயிடுவாங்க அடித்து வின் பண்ணிட்டு போயிடுவாங்க நம்ம தான் ஃபீல் பண்ணுவோம் அதனால தான் அன்லிமிட்டடாக வின் பண்ணலாம் நீங்கள் ப்ளே பண்ணிக்கிட்டே இருக்க இருக்க உங்களுக்கும் வந்து செட் ஆயிரும் மொதல் பிரீமியம் இது விளையாடும்போது அப்படி தான் இருக்கும் நான் ஃப்ரீ ப்ரீமியம் பஸ் போடுறது எப்படின்னு சொல்கிறேன் அதில் ப்ளே பண்ணிங்க அப்படின்னா இன்னமும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த காயினை எப்படி அடிக்க போகிறோம் அப்படின்னு தெரில ஆனால் டைமில் இதெல்லாம் சர்வ சாதாரணமாக அடிக்கலாம் இங்கே பார்த்தீங்களா கைஸ் இந்த மாதிரி குறி வைங்க உங்களுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு காயின் உழுகும் நம்ம காயின் இங்கே பார்த்தீங்களா கைஸ் அவ்வளோதான் வின் பண்ணியாச்சு அவரே டீசெண்டாக வெளிவிடுவார்னு நினைக்கிறேன் இல்லை போலியாட்டுக்கு போயிட்டா இருக்கு சொன்ன மாதிரியே போயிட்டாரு பரவாயில்ல இங்கே பார்த்தீங்கன்னா வைங்க அடுத்தது வந்து பிடிஎம் ஃப்ரீயாக ப்ரீமியம் போகிறது அப்படின்னு சொல்கிறேன் ஆப் மேனேஜர் அப்படின்ற ஒரு ஆப் இருக்குது அதை ஏற்றிக்காங்க ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக தான் இருக்குது இல்லை அப்படின்னா டெலிகிராம் சேனலில் இருக்குது ஆப் மேனேஜர்னு மேலே இருக்கு பாருங்கள் அதுதான் அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த ஆப் மேனேஜருக்கு உள்ளே போங்க உள்ளே போயிட்டு எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் கண்டிப்பாக சொல்கிறேன் பாருங்கள் கொஞ்சம் இங்கே பார்த்தீங்கன்னா லோட் ஆகி வந்துடும் இதில் போய்ட்டு பிட் டைமை வந்து எனேபிள் பண்ணி தான் இருக்கும் நீங்கள் பிட் டைமில் விளையாடலாம் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த இதில் வந்து எனேபிள் பண்ண சொல்லும் இந்த ஆப்பை வந்து எனேபிள் பண்ணுங்கள் பாதி பேர் பிட் டைம் எனேபிள் பண்ணுறீங்க எனேபிள் பண்ணால் வராது அதனால தான் சொல்கிறது நீங்கள் வந்து அந்த ஆப் மேனேஜர் நான் ஏற்றுனால உங்களுக்கு அதை காட்ட முடியல இல்லைன்னா நான் கண்டிப்பாக காட்டியிருப்பேன் நீங்கள் அதுக்குள்ளே போனதுக்கப்புறம் பஸ்ட் எடுத்தோன்னே கேட்கும் அப்போ வந்து நீங்கள் எனேபிள் பண்ணும்போது மா ஆப் மேனேஜரை வந்து எனபிள் பண்ணணும் அதுக்கப்புறமேட்டுக்கு டைம் வந்து அதில் டைப் பண்ணிங்கனாலும் வரும் இல்லைனா ட்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கீழே இருக்கும் உங்கள் இதில் எந்த இடத்துல இருக்குது அப்படின்ட்டு பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக ப்ளே பண்ண ஆரம்பிக்கலாம் இப்போ பாருங்கள் நமக்கு தான் ஸ்டைகர் கொடுத்துருக்காங்க இப்போ பாருங்கள் எத்தனை குறி காட்டுதுன்ட்டு முன்னே இப்படி காட்டியிருக்காது நீங்களே பார்த்துருப்பீங்க இப்போ வந்து ஈஸியாக அடித்து வின் பண்ணலாம் ஏன்னா அப்படியும் அப்பயும் பல சிக்கல்கள் நடக்க தான் செய்யுது இருந்தாலும் பரவாயில்ல கை சிங்க பாருங்கள் ஓகே பாப்பாங்க கைஸ் நம்ம கண்டிப்பாக அடித்து வின் பண்ணிடுவோம் அப்படி நம்பிக்கை இருக்குது நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க நானும் இது வீட்டை சொல்லியிருந்தேன் பட் அவங்களுக்கு புரியல அதனால தான் கைஸ் சரி வீடியோவே பண்ணி போட்றலாம் அப்படின்ட்டு வீடியோ பண்ணேன் கைஸ் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்து இதில் அன்லிமிட்டடாக வின் பண்ண வாய்ப்புகள் நீ அதிகமாகவே இருக்குது நீங்கள் வேணால் கவனமாக விளையாடணும் இதுலேயும் ஆக வாய்ப்பு இருக்குது ப்ரோ நீங்கள் சொன்னீங்க ப்ரோ விளையாண்டாம் அப்படியும் காயின் மிஸ் ஆகுது ப்ரோ அப்படின்ட்டு அதெல்லாம் நடக்கிறது தான் கைஸ் நம்ம வந்து கவனமாக விளையாடணும் நம்ம வந்து இதை வந்து ஒரு பொழுதுபோக்காக விளையாடுங்க கொஞ்சம் இதாக விளையாடாதீங்க யாருமே சொல்கிறது ஓகே கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு காயின் லாஸ்ட்டில் மாட்டிக்கிச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல கலையுமா அப்படின்ட்டு நானும் பார்த்தேன் கலைய வாய்ப்பே இல்லை அடித்தோம்னா அந்த சைடு போயிடும் சரி இந்த காயினில் வச்சு அடிப்போம் அப்படின்ட்டு இந்த காயினி ட்ரை பண்ணுறேன் ஆனால் அடித்தா கலையுமான்னு தெரியல சரி அடிச்சு தான் பார்த்துருவோமே அப்படின்ட்டு அடி ஓகே கைஸ் பரவாயில்ல மிஸ் ஆகிடுச்சு ஓகே கைஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ் லவ் யூ கைஸ் பை கைஸ் இங்கே பாருங்கள் ஓகே கைஸ் பை